காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன், காவேரி மருத்துவமனை ரேடியல் ரோட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்பைன் ஆப்ரேஷன் ஒரு 2 வயசு குழந்தையில் பண்ணியிருக்கோம். இந்த கதையை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறோம். இதோட அதிசயம் என்னென்னா, இந்த குழந்தை வந்து வெறும் 2 வயசு, அதோட ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பைன் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளில் மடிஞ்சிட்டு, இது வந்து டிவினால இது ஆனது. இதனால குழந்தைக்கு கால் பாதிப்பு ஆரம்பிச்சிச்சு. அண்ட் குழந்தையோட பேக்லேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்வெல்லிங் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இதனால் அவங்க குழந்தைய அழைச்சிட்டு வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து. ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து இதை பண்ண முடியாது, பண்ணால் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தினாங்க. இங்கே வந்து நாங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணி எங்கள் ஃபுல் குழு, தட் இஸ் சர்ஜன்ஸ், போத் நியூரோசர்ஜன், ஸ்பைன் சர்ஜன், எங்கள் ஸ்பைன் டீமே இருக்குது, எங்கள் நியூரோ அனஸ்தீசியா, நியூரோ கிரிட்டிக்கல் கேர், நியூரோ ரேடியாலஜி எல்லாரையும் உட்காந்து இதை பற்றி இவாலுவேட் பண்ணி என்ன பண்ணால் குழந்தைக்கு நல்லா இருக்கும், குழந்தையோட க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக டெசிஷன் எடுத்து நாங்கள் ஒரு மேஜர் 8 ஹவர் ஆப்ரேஷன் பண்ணோம். இந்த ஆப்ரேஷன் வந்து செஸ்ட் த்ரூவாக போய் பண்ணது, தட் இஸ் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி லங்கை கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ஸ்பைனை வந்து அந்த உள்ளே போன ஸ்பைனை எடுத்துட்டு இடையில ஒரு கேஜ், ஒரு மெட்டல் இது போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்ஜரி வந்து காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, ஆனால் எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜி எல்லாம் வச்சு எங்களால் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண முடியுது. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ட் அனஸ்தீசியா அண்ட் கிரிட்டிக்கல் கேர்னால குழந்தை உடனடியாக மயக்கத்துலேருந்து வெளில வந்து நல்லபடியாக மூச்செடுத்து ஒரு 3வது நாளே விளையாட ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டோரி, ரொம்ப நல்ல நியூஸ். அதுனா சென்னையில் இப்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட், உலகத்தில் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான இடத்துல இது இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். ஸோ நாங்கள் வந்து இங்கே சென்னையில் இதை பண்ண முடியறது பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதை பற்றி ஆமாம் டெஃபினட்டாக பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆங்ஷியஸாக தான் இருப்பாங்க. ஆனால் பயத்தினால இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற முடியற ஆப்ரேஷனை வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு குழந்தையோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும். குழந்தை வந்து நல்லபடியாக இப்போ வந்து க்ரோ ஆகி ஒரு நார்மல் சைல்டாக இருக்கலாம் இதுக்கப்புறம். போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து குழந்தை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 ஹவர்லேயே நல்ல மயக்கத்துலேருந்து வந்து ஒரு 3-4 மணி நேரத்தில் நாங்கள் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாளே உட்கார வச்சு குழந்தைய படுக்க வைக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன குழந்தையில் சொன்னாலும் படுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து குழந்தைய உட்கார வச்சு நடக்க வச்சு எல்லாம் பண்ணி 4வது நாள் அந்த பிளே ஏரியா, நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் டாய்ஸ் ஏரியாவில் போய் அதை விளையாட ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதுதான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட். பட் அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னாக்க, அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு டாக்டர் பொன்னையா சொன்ன மாதிரி இந்த ரீஜனல் பிளாக், அந்த இடத்துல எங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருப்போமோ அங்கேயே ஒரு பிளாக் மாதிரி கொடுத்து, ஸோ தட் அந்த குழந்தைக்கு அதிகமாக வலி தெரியாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ குழந்தை போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி ரொம்ப நல்லா ஃபாஸ்டாக ரிக்கவர் ஆகிடுச்சு. ஃபியூச்சர் லைஃப் நார்மலாக ஷி என்ன வேணாலும் பண்ணுவோம். இல்லை முதல் முறைன்னு யாரும் சொல்லக்கூடாது, ஆனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் ரொம்ப கம்மியான இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுறது கிடையாது. தேங்க்யூ.